ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எழுந்ததுலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸுக்கு நான் பசங்களை கூட்டிகிட்டு போகலை, அவங்களே நடந்து போக சொல்லிட்டேன். வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனால் ஹோட்டல் ரீச் ஆகிடலாம். எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால நான் அவங்கள தானாகவே நடந்து போக சொல்லிட்டேன். ஸோ பசங்க கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாட்டர்டே நைட்டே பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிட்டே இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வைக்க சொல்லியிருந்தேன். அவன் கரெக்டான குவான்டிட்டி எல்லாமே ஊற வச்சு வச்சுருந்தான். நான் நைட்டு படுக்கும் போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு கிரைண்டரில் உளுந்து மாவு அரைச்சிக்கிட்டே இருந்தேன். எப்பயுமே நான் பாத்திரம் கழுவி வச்சிட்டேன்னா விஸ்வா கிட்டே இந்த வேலையை சொன்னோம்னா அழகாக அந்தந்த பாத்திரத்தை அந்தந்த பிளேஸில் வந்துட்டு அடுக்கி வச்சுருவான். என்னோட பசங்க வந்துட்டு நிறைய வேலையை எனக்கு குறைச்சிருவாங்க. சின்ன சின்ன வேலை எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு டக்குன்னு அரைஞ்சிடுச்சு. ஒரு 5-10 நிமிஷத்தில் உளுந்த மாவு வந்துட்டு அரைஞ்சிரும். நல்லா இப்படி வெயிட்லெஸ்ஸாக மாவு வந்துட்டு பூத்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வழித்து எடுத்துடலாம். ஸோ உளுந்த மாவு வந்துட்டு வழித்து எடுத்ததுக்கப்புறம் கையோடு வந்துட்டு ஊற வச்சிருந்த அரிசியும் ஒரு அலசம் அலசி அதையும் வந்துட்டு அரைக்க போட்டுட்டேன். அரிசி மாவு அரைச்சிட்ருக்கும் போதே கிச்சன் கவுண்டர் டாப் சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணிவிட்டு கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுட்டு இருந்தேன். கிச்சனில் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நம்மளால் ஒரு 2-3 வேலை சேர்த்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது, எப்பயும் போல் ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்குறோன்றப்போ 5 days நம்ம ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் 2 days கொஞ்ச நேரமாவது நம்மளுக்கும் ரெஸ்ட்டு தேவை. அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லாமே வந்துட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ அரிசி மாவு அரையிறதுக்குள்ளே நான் சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அரிசி மாவு வழித்து எடுத்துடலாம். இது வந்துட்டு டில்ட் கிரைண்டர் அப்படின்றதுனால நம்ம சாய்ச்சி விட்டோம்னா மாவெல்லாம் வந்துட்டு பாத்திரத்தில் வழிஞ்சிக்கும். கடைசியாக ஒட்டிகிட்டு இருக்க மாவு மட்டும் கை வச்சு வழித்து விட்டோம்னா போதும். மாவு அரைச்ச கையோடு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்துட்டு கழுவி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த கிரைண்டரே காஞ்சிடும், திருப்பி வந்துட்டு கை வைக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் மாவு அரைக்கிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு சுற்றிலும் கிரைண்டரை வந்துட்டு தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்க நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மாவு அரைக்கிறேனோ அப்போ கிரைண்டர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மிக்ஸி அந்த டீபாய் எல்லாமே தொடச்சி வச்சுருவேன். ஸோ அப்பாடா மாவு அரைச்சி முடிச்சாச்சு அப்படின்னு இருக்குது. எனக்கு பிடிக்காத வேலைங்க இந்த மாவு அரைக்கிறது, பட் பசங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டேன். மாவு ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா சஞ்சயே வந்துட்டு தோசை சட்னி இதெல்லாமே செஞ்சுருவான். என்னையை வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டான், எனக்குமே சேர்த்து செஞ்சு கொடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் அதுக்கப்புறம் ஜன்னலில் இருக்கிற அந்த இடம்லாம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் சமைச்சது எண்ணெய் பட்டு கொஞ்சம் பிசு பிசு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நான் வெறும் விம்பார் வச்சு தான் ஒரு தடவை இந்த பாத்திரம் விளக்குற மாதிரி ஒரு தொடச்சி எடுப்பேன். அதுக்கப்புறம் ஈரத் துணியை வச்சுட்டு வைப் பண்ணி விட்டுருவேன். வாரம் வாரம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சாலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த டைல்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். எப்பயுமே கிச்சன் வந்துட்டு நீட்டாக வச்சு பாருங்க, சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மாவில் உப்பு போட்டு கையோட கலக்கி வச்சிடுறேன். என் கைக்கு வந்துட்டு மாவு அவ்வளோவா புளிச்சே வராது. இன்னைக்கு காலையில் மாவு அரைச்சேன்னா நாளைக்கு காலையில் இட்லி சுட்டாதான் வந்துட்டு அந்த புளிப்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சில பேர் கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சாலே வந்துட்டு மாவு புளிச்சிடும். மதியானம் அரைச்சி நைட்டு சுட்டுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக 1 நாள் ஆகும் புளிக்கிறதுக்கு. ஸோ மாவெல்லாம் கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்துட்டு ஸ்டாண்டெல்லாம் மாட்டிட்டு இப்போ சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்காக உருளைக்கிழங்கு வந்துட்டு கட் பண்ணி குக்கரில் வந்துட்டு ஏற்றி வேக வைக்க போகிறேன். குக்கரில் வந்துட்டு உருளைக்கிழங்கை ஏற்றி விட்டுட்டு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அது மாவு கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அதுக்குள்ளே பசங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பூரி போட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரின்றதுனால நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தூக்கி தூக்கி ஒரு 10 தடவை அடித்து பாருங்கள். மாவு பூரிக்கு பிசைஞ்சாலும் சரி சப்பாத்திக்கு பிசைஞ்சாலும் சரி சாஃப்டாக வரும். இந்த மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பசங்களும் கிளாஸ் முடிஞ்சிட்டு வந்துட்டாங்க.
அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே என்னென்ன இன்றைக்கி நடந்துச்சுன்னு கேட்டுட்டே வந்துட்டு மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு மசாலா செஞ்சோம்னா பூரி போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா எல்லோரும் செய்கிற மாதிரி தான். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெங்காயம் வந்து கம்மியாக போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டேன். எப்பயும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் மசாலா ரெடி ஆகிட்டே இருந்தது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூரி போடுறதுக்கு வந்துட்டு எண்ணெயை அடுப்பில் சுட வச்சுட்டேன். ஸோ பூரிக்கு வந்துட்டு உருட்டிட்டு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு பசங்களுக்கு வந்துட்டு சாப்பிட கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீனில் பாத்ரூம் கழுவுறது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூமே கையோட கழுவி தள்ளியாச்சு. நான் பூரி சுட்டுட்ருக்கும் போதே விஸ்வா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் வந்துட்டு நான் ஹார்பிக் ஊற்றி வைக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஊற்றி ரெடியாக வச்சுருந்தான். நான் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சு தலையில் வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சுட வச்சு அதில் காட்டன் வச்சு நான் நல்லா அந்த ரூட்லெல்லாம் எண்ணெய் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஊறுற வரைக்கும் சரி சும்மா இருக்க வேண்டாம், நம்ம வீடு வந்துட்டு பெருக்கி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே, அதனால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டாலும் வீடு தொடச்சிட்டாலும் வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்துட்டு கையோடு செஞ்சுட்டேன். குளிச்சு முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கால் பயங்கர வலி, காலையில் 5 மணிலேருந்து நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தது பயங்கரமாக குதிகால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சஞ்சய் வந்துட்டு கொஞ்ச நேரம் கால் அமுத்தியோட சொல்லிட்டு வந்துட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சஞ்சய் வந்துட்டு அம்மா நீ உட்காந்துரு, நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன் மதர்ஸ் டே ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு அவன் என்னை மேலே உட்கார வச்சுட்டு அழகாக பிரியாணி செஞ்சு கொடுத்தான். நான் கூட இருந்துட்டு அளவுகள் மட்டும் அவனுக்கு சொன்னேன், மற்றதெல்லாமே அவனே செஞ்சான். சஞ்சய் வந்து எப்பயுமே எனக்கு வந்துட்டு காய் முதக்கொண்டு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவான். அவன் இருக்கிறது வந்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.